الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கணேசக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹயாத்து சஹாபா பாடத்தொடரில் ஆறாவது வகுப்பில் இன்றிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது, அதே போல சஹாபாக்களுக்கு வழிபட்டு நடப்பது என்ற பாடத்துடைய தொடர்ச்சியில் இன்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பாடத்துக்கு கீழால ஆறாவது ரிவாயத்தாக இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இர்பாதி இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். திருமிதி அபூதாவிதில் வரக்கூடிய ரிவாயத் இர்பாதி இப்னு சாரியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத யௌமின், ஒரு நாள் எங்களுக்கு தொழுகையை நடாத்தினார்கள். ஒரு நாள் தொழு வைத்து விட்டு தும் அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை எங்கள் பக்கமாக முன்னோக்கி உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஃவஅதனா மௌஇதன் பலீகதன், உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். எப்படியாப்பட்ட உபதேசம்? அந்த உபதேசம் எப்படின்றதையும் இந்த சஹாபி வர்ணிக்கிறாரு. ஸரஃபத் மின்ஹல் உயூன் வவஜிலத் மின்ஹல் குலூப், உள்ளங்கள் நடுநடுங்கின, அந்த உபதேசத்தை கேட்டு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது என்று அந்த சஹாபி சொல்றாரு. அவ்வளோ உருக்கமான ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டோன்னே ஃபகால ரஜுலுன், அந்த சபையிலிருந்து ஒரு மனிதர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கஅன்ன ஹாதிஹி மௌஇதது முவத்திஈ ஃபமாலா தஅஹது இலைனா. உடனே கேட்டாரு, இந்த உபதேசம் இருக்குதே, பிரியாவிடை செய்ய போற ஒருவருடைய இறுதி உபதேசம் போன்றல்லவா இருக்கிறது, எங்களை விட்டுட்டு போற ஒருத்தர் உபதேசம் மாறித்தானே இருக்குது, நீங்க எதை எங்களுக்கு வலியுறுத்துகிறீர்கள் என்று அந்த சஹாபி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ் வஸ்ஸமஈ வத்தாஅ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்திலும், அமீராக இருக்கக்கூடியவர் பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, வைன் அபுதன் ஹபஷியன், நபிவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்கன்னா, அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்க, அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கருப்பு நிற ஹபஷி, அதாவது நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் சரி அவரது சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளுக்கு சொன்னார். அல்லாஹுக்கு பயப்படுங்க, அதோட உங்களுக்கு பொறுப்பாக யார் இருக்கிறாரோ, அது எனக்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்களாக இருக்கலாம், இது ஹலீஃபாக்களுக்குரிய ஒரு முன் அறிவிப்பு, எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும் எனக்கு பின்னால் வர இருக்கிறார்கள், இவர்களுக்கும் நீங்கள் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உபதேசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க, எனக்கு பின்னால உங்களில் உயிரோடு இருப்பவர் அதிகமான கருத்து வேற்றுமை முரண்பாடுகளை காண்பார். அந்த நேரத்தில் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா இர் ராஷிதீனல் மஹ்தியீன், அந்த நேரத்தில் என்னுடையதும் நேர்வழி பெற்ற நல்லறிவு கிடைத்த ஹலீஃபாக்கள், என்னுடைய ஹலீஃபாக்கள், அதாவது பின்னால் வரக்கூடிய அந்த ஹலீஃபா அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய வழிமுறைகளின் மீது நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. இப்படி பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள், முரண்பாடுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பின்னாலே எத்தனையோ கருத்து வேற்றுமைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்திலேயே இந்த கருத்து வேற்றுமைகள், முரண்பாடுகள் வந்தால் இந்த காலத்தை என்னவென்று சொல்வது? இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வழிமுறைத்தான் என்னுடைய வழிமுறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய சஹாபாக்களுடைய வழிமுறை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வழிமுறைகளை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இன்னொரு விதமாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எப்படி தெரியுமா, வஅது அலைஹா பின் நவாஜித், கடைவாய் பற்களால் அதனை
இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. ஏன் அவ்வளோ பிரச்சனைகள் வர நேரத்தில் ஏண்ட வழிமுறை என் சஹாபாக்களுடைய வழிமுறையில் தான் என்ன இருக்குது, நேர்வழி இருக்குது, அதில் தான் உண்மை இருக்கிறது. அந்த முறையை அந்த சுன்னாவை நீங்கள் பின்பற்றும் பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. வஇய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, மார்க்கத்தில் புதிய புதிய விடயங்களை ஏற்படுத்துவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. பிதாத்துன்னு சொல்லுவோம், புதுசு புதுசாக இஸ்லாத்தில் இல்லாதது, நபி அவர்கள் சொல்லாத, சஹாபாக்கள் சொல்லாத, செய்யாத விடயங்களை நீங்கள் மார்க்கத்திலே ஏற்படுத்துவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிய அனுஷ்டானங்கள்னு சொல்லுவாங்க. புதிய விடயங்கள் சொன்னால் அந்த புதிய அனுஷ்டானங்கள், இந்த புதிய அனுஷ்டானங்கள், புதிய விடயங்கள் என்பது பிதாத்தாகும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பிதாத்தும் வழிக்கேடாகும். வகுல்ல பிதாத்தின் வலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிக்கேடாகும். வழிக்கேடுடைய முடிவு என்ன? நரகம் தான் கண்ணியமானவர்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே முக்கியமான பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த உபதேசங்களை கேட்ட சஹாபாக்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது, உள்ளங்கள் நடுநடுங்கின கண்ணியமானவர்களே. அடுத்த ரிவாயத் இமாம் ரஸீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅல்து ரப்பி அன் இஃத்திலாஃபி அஸ்ஹாபி மின் பஅதி, நான் என்னுடைய இறைச்சகனிடத்தில், நான் அல்லாஹ்விடத்திலே, எனக்கு பின்னால் ஏந்த சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் கருத்து வேற்றுமை படுவதை பற்றி நான் கேட்டேன். எனக்கு பின்னால் ஏதாவது ஒரு விடயத்தில் சில சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், சில சஹாபாக்கள் இன்னொரு கருத்தை சொல்வார்கள், இப்படி கருத்து வேற்றுமைகள் முரண்பாடுகள் வருவதை பற்றி நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அதற்கு அல்லாஹ் சொன்னான், யா முஹம்மது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஸ்ஹாபக இந்தி பிமன்சிலத்தின் நுஜூமி மினஸ் ஸமா, உங்களுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே, உங்களுடைய தோழர்கள் என்னிடத்திலே வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களுடைய அந்தஸ்துகளைப் போல என்று அல்லாஹ் கூறினான். சொல்லிவிட்டு சொன்னான் அல்லாஹ், பஅதுஹா அக்வா மின் பஅதின், அந்த நட்சத்திரங்களில் சிலது மற்றதை விட என்ன அதிகம் உறுதி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. வலிக்குள்ளின் நூறுன், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிரகாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். சில நட்சத்திரங்களை விட சில நட்சத்திரங்கள் அதிகம் பிரகாசத்தை கொண்டது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், ஃபமன் அஹத பிஷயின் மிம்மாஹும் அலைஹி மின் இஃத்திலாஃபிஹிம் ஃபஹுவ இந்தி அலா ஹுதா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொன்னான், குறித்த ஒரு விஷயத்தில், ஒரு விடயத்தில் அவர்களுக்கிடையேயுள்ள பலதரப்பட்ட கருத்துக்களில் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து நடப்பவர் என்னிடத்தில் நேர்வழியின் மீதே இருக்கின்றார் என்று எனக்கு வஹி மூலம் அல்லாஹ் அறிவித்தான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசி என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் கருத்து வேற்றுமை பட்டிருக்க நேரத்தில் அந்த கருத்து வேற்றுமையில் ஏதாவது ஒன்று ஒரு மனிதர் எடுத்தாலும் அது நேர்வழி என்று அல்லாஹ் கூறினான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய கருத்து வேற்றுமை முரண்பாடு அது நேர்வழி. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய விடயத்திலே நாங்கள் தவறாக ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த சஹாபி இப்படி சொல்லியிருக்கிறாரே, இந்த சஹாபி இப்படி சொல்லியிருக்கிறாரே, அல்லாஹுவே என்ன சொல்கிறான், அவர்களுடைய முரண்பாடு, அவர்களுடைய அந்த கருத்து வேற்றுமை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒன்றை எடுத்து நடக்கும் பொழுது அதிலே நேர்வழி இருக்கிறது, அதிலே நீங்கள் உங்களுடைய மூளையை போட்டு யோசிக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ் சஹாபாக்களை இவ்வளோ கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த ஹதீஸுடைய தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போல, பி ஐயிஹிம் இஹ்ததைதும் இஹ்ததைதும் இஹ்ததைதும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கண்ணியமானவர்கள் இந்த சஹாபாக்கள்.
நபி அவர்கள் எந்த காலத்திலும் சரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த வழிமுறையை நாங்கள் எடுத்து நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் விமோசனத்தை ஒரு லேசு லேசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஏற்படுத்துகிறான். அடுத்த ரிவாயத் திருமிதியிலே வருகிறது. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னில அத்ரி கத்ர பகாஇ ஃபீக்கும், உங்களை நான் எவ்வளவு காலம் தங்கி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது, அதனால ஃபக்தது பில்லஸைனி மின் பஅதி, எனக்கு பின்னால் இந்த இருவரை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். வ அஷார இலா அபி பக்ரின் வ உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் நபி அவர்கள் சைக்கினை செய்து சொன்னார்கள், எனக்கு பின்னால் இந்த ரெண்டு பேரை பின்பற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு சிறப்பு கண்ணியமானவர்களே, பின்னால் வரும் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹுடைய சிறப்பு காலத்தால் சொல்லி முடிக்க முடியாதவை. இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே இந்த சஹாபாக்களை வாழ வைத்திருக்கிறான். அவர்கள் உலகத்திலே வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை சாதித்து காட்ட வந்தவர்கள், சாதித்து காட்டிவிட்டு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து எனக்கு பின்னால் இந்த இருவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபி அவங்க சொல்றேன் என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, மகத்துவம் என்ன? இந்த ஷியாக்கள் இந்த இருவரையும் தானே கண்ணியமானவர்களை ஏசி கொண்டிருக்கிறார்கள், தெரியாமல் ஏசி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய கண்ணியம் விளங்காமல் ஏசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சிறப்புகளை சொல்ல போனால் தலைப்பு மாறிவிடும். கண்ணியமானவர்களை, அந்தந்த இடத்திலே அந்தந்த விடயங்களை பார்ப்போம். ஆச்சரியமான சஹாபிகள் இந்த இருவரும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்தது பி ஹதி அம்மார், அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வமா ஹத்தஸகும் இப்னு மஸ்ஊதின் ஃபஸத்திகூ, உங்களுக்கு இப்னு மஸ்ஊத் எதை சொன்னாலும் அதை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய சிறப்புகள், நபி அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் அவர்களுடைய அந்தந்த அந்தஸ்துகளை கொடுத்திருந்தார்கள். அதனால் தான் சொன்னார்கள், இந்த சஹாபாக்களுடைய விடயங்களை நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள், இந்த சஹாபாக்களுடைய நேர்வழியில் தான் வெற்றி இருக்கிறது, அதனால் அதனை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ரிவாயத் திருமிதியிலே வருகிறது. பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னத்தம் மின் சுன்னத்தி கது உமீதத் பஅதி, எனக்கு பின்னால் மரணிக்கப்பட்ட என்னுடைய வழிமுறைகளில் ஒரு வழிமுறை யார் உயிர்ப்பிக்கிறாரோ. நபியவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு பின்னால் விடப்பட்ட அப்படியே அஸ்தமனமான என்னுடைய வழிமுறைகளில் ஒரு வழிமுறையை யார் உயிர்ப்பிக்கிறாரோ. நபி அவங்க சொன்னாங்க, அந்த வழிமுறையை அந்த சுண்ணாவை யாரு வாழ்க்கையில் எடுத்து நடப்பாரோ இவருடைய நன்மை அந்த மனிதருக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வழிமுறையை கொண்டு அமல் செய்பவர்களுடைய கூலியை போன்றது இவருக்கு கிடைக்கும், என்றாலும் அவர்களில் கூலிகளில் எந்த குறையும் ஏற்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொருந்தி கொள்ளாத வழிகேடான பிதாத்தான ஒரு செயலை யார் செய்கிறாரோ அவருக்கு அதை கொண்டு செயல்படுத்துகிறாரே, ஒரு பிதாத்தை செய்பவருடைய பாவம் செஞ்சா என்ன பாவமோ அதே பாவம் இவருக்கும் கிடைக்கும் சொல்லலாசன் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பாவத்தில் அவருக்கு எந்த குறையும் ஏற்படுத்த மாட்டாது. ஒருத்தர் செஞ்சா என்ன நன்மையோ அதே நன்மை உயிர்ப்பித்தவருக்கு சொன்னவருக்கு கிடைக்கும். இதே போல பிதாத்தை செய்தவருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அதே பாவம் இந்த பிதாத்தை சொன்னவருக்கு கிடைக்கும் என்பது தான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். அதனால நன்மை செய்யும் பொழுது அதை சொன்னாலே கண்ணியமானவர்களை அல்லாஹ் நன்மைகள் எழுதுகிறான். பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். திருமிதியுடைய ரிவாயத் இதை தெளிவுபடுத்துகிறது.
திருமிதியுடைய அடுத்த ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அம்ர் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க இன்ன தீன ல ரிஸு இலல் ஹிஜாஸ் கமா தரிஸுல் ஹய்யது இலா ஜுஹ்ரிஹா நபி அவங்க சொன்னாங்க பாம்பு தனது பொந்தின் பக்கம் திரும்பி செல்வது போல் நிச்சயமாக இந்த தீனும் ஹிஜாஸின் பக்கமே திரும்பி சென்று விடும் பாம்பு அது பொந்துலுக்கிருந்து வந்து அதனுடைய வேலைகள் எல்லாம் முடித்து கொண்டு எப்படி திரும்ப பொந்துக்குள்ளால போகுதோ இதே போல இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த தீன் இருக்கிறதே ஹிஜாஸ் என்று சொன்னால் அரேபிய தீம கற்பத்துடைய ஒரு மாநிலம் தான் ஹிஜாஸ் இந்த ஹிஜாஸுடைய பகுதியில் தான் இந்த மக்கா எல்லாம் இருக்கிறது மக்காவில் தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் அப்படியே என்னது உயிர் பெற்றது இந்த உயிர் பெற்று முழு உலகத்திலும் பரவியது போல் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி சென்றுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க வலயஅத்திலன்ன தீனு மினல் ஹிஜாஸ் மஅத்திலல் உர்வியா மின் ரஸில் ஜபல் அல்லாஹு அக்பர் நபி அவர்கள் சொன்னாங்க மலையில் வசிக்கக்கூடிய ஆடு மலை உச்சியில் தனது இருப்பிடத்தை பாதுகாப்பாக அமைத்துக் கொள்வது போல நிச்சயமாக இந்த தீனும் ஹிஜாஸ் பகுதியில் ஒதுங்கிவிடும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக இந்த தீன் அறிமுகமற்ற நிலையில் ஆரம்பமானது இன்ன தீன பத கரீபன் வசையூது கமாபத நபி அவங்க சொன்னாங்க எப்படி அறிமுகமற்ற முறையிலே இந்த மார்க்கம் ஆரம்பித்ததோ இதே போல கடைசியில் மீளும் ஃபதூபாலில் குரபா வஹுமுல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்ஸதன் நாஸு மின் பஅதி மின் சுன்னதி நபி அவங்க சொன்னாங்க சமீபத்தில் அது ஆரம்பமாக போன இந்த தீன் ஆரம்பமாக எப்படி அறிமுகமற்ற நிலையில் ஆரம்பித்ததோ இதே போல கடைசியில் இதே போல் உருவாகும் இந்த மார்க்கத்தை ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் நபியவங்க சொன்னாங்க அவர்களுக்கு சுப செய்தி அறிமுகமற்ற தீனை எடுத்து நடக்கும் மக்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் அவர்கள் எப்படியாகப்பட்டவர்கள் என்றால் எனக்கு பிறகு மனிதர்கள் பாழாக்கிய எனது வழிமுறைகளை சீர்திருத்தம் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த வேலையை யார் இந்த காலத்திலும் செய்கிறார்களோ இந்த தீன் முழு உலகத்திலும் பரவ வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்களுக்கு தான் இந்த நற்செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த மார்க்கம் என்பதை கண்ணியமானவர்களை நாம் விடக்கூடிய ஒரு விடயம் அல்ல கியாமத் வரைக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து செல்வது எம்மீது பொறுப்பாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த ஒரு நபியும் வரப்போறது கிடையாது அதனால் இந்த மார்க்கத்துக்கு நாம் தான் பொறுப்புதாரிகள் மக்கள் இஸ்லாத்தை விட்டு செல்லும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டும் இஸ்லாத்துக்குள்ளால் மக்கள் வரும் பொழுது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த வழிமுறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அடுத்த ரிவாயத் திருமிதியிலே வருகிறது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க قال لي رسول الله صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم என்னை பார்த்து சொன்னாங்க يا بني என்னுடைய சிறிய மகனே இன் قدرت சிறிய மகனேனா இறக்கத்துக்கு صلى الله عليه وسلم கூப்பிடுவாங்க ஏன்னா சின்ன வயசிலேயே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு صلى الله عليه وسلم உடைய காதிமாக பணிவிடையாளராக இருந்தாங்க அதனால صلى الله عليه وسلم அவர்கள்ட்ட இருந்த 10 வருஷமாக நபி அவர்களிடத்திலே பணிவிடையாளராக இருந்ததால நபி அவங்க வந்து இறக்கமாக மகனே எப்படி நாங்க கூப்பிடுவோமோ இதே போல இரக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டான் இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ் லி அஹத் ஃபஃஅல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உன்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றிய வஞ்சகமும் இல்லாத நிலையில் காளையையும் மாளையையும் அடைய ஆற்றல் பெற்றிருந்தால் அவ்வாறு செய்து கொள் என்று அவங்க சொன்னாங்க யாரை பற்றியும் கெட்ட நம்பிக்கை வேண்டாம் பிறகு சொன்னாங்க அபுனை என்னுடைய அருமை மகனை ஒதாளிக்க மின் சுன்னத்தி இதுதான் என்னுடைய வழிமுறை வமன் அஹப்ப சுன்னத்தி பக்கது அஹப்பனி என்னுடைய வழிமுறையை யார் நேசிப்பாரோ அவர் என்னை நேசித்து விட்டார் வமன் அஹப்பனி காண மகிஃபில் ஜன்னா என்னை நேசித்தவர் என்னுடன் சுவர்க்கத்தில் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ் அதனால் முடியுமான அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகளை சுன்னாக்களை தேடி தேடி நாங்கள் பின்பற்ற வேண்டும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத்
பைஹக்கியிலே வருகிறது. நபி அவங்க சொன்னாங்க, மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீதீன், என்னுடைய சமுதாயம் சீர்குலைந்து இருக்கும் நேரத்திலே என்னுடைய ஒரு வழிமுறை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு 100 உயிர் தியாகிகளுடைய நன்மை கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே தபரானுடைய இன்னொரு ரிவாயத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபலஹு அஜ்ரு ஷஹீதீன், அவருக்கு ஒரு உயிர் தியாகியுடைய நன்மை இருக்கிறது என்று ஒரு ரிவாயத்திலும், பைஹக்கியுடைய ரிவாயத்தில் 100 உயிர் தியாகிகள் சுஹதாக்களுடைய நன்மையும் கிடைக்கும் என்பதையும் 2 ரிவாயத்துகளில் வருது. ஆக கண்ணியமானவர்கள், எது எப்படி இருந்தாலும் உயிர் தியாகியுடைய சிறப்பு வருது, யுஃபருலி ஷஹீதி குல்லு ஜன்பின் இல்லத்தேன், கடனை தவிர உயிர் தியாகியுடைய சுகதாக்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. சுவர்க்கத்திலே சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், சுவர்க்கத்திலே 100 படித்தரங்கள் அந்தஸ்துகள் இருக்கின்றன, அதை அனைத்தையும் உயிர் தியாகி சுஹதா ஷஹீதுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தபரானியுடைய அடுத்த ரிவாயத், தபரானி நுஐம் அபு நுஐம் போன்ற, அதாவது ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல் முதமஸ்ஸிகு பிஸுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு ஷஹீதின், என்னுடைய உம்மத்து சமுதாயம் சீர்குலைந்து இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்பவர் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹாக்கிமுடைய ரிவாயத் வருகிறது, நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து கருத்து வேற்றுமை பட்டிருக்கும் நேரத்தில் என்னுடைய ஒரு சுன்னாவை வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்பவர் கல் காபிதி அலல் ஜமர், தணல் கட்டியை கையிலே வைத்திருப்பவரை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு சுன்னாவை அந்த காலத்திலே பின்பற்றுவது, அது இந்த காலமாக கூட இருக்கலாம் கண்ணியமானவர்களே. சஹி முஸ்லிமுடைய ரிவாயத், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க சொன்னாங்க, மன்றதிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு அசாகீருடைய ரிவாயத், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மன் அஹத பி சுன்னதி ஃபஹுவ மின்னி, என்னுடைய வழிமுறையை எடுத்து நடப்பவர் என்னிலிருந்தும் உள்ளவர், என்னுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ரிவாயத் தாரகுத்னியில் வருகிறது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னாங்க, மன் தமஸ்ஸக பிஸுன்னதி தஹலல் ஜன்னா, என்னுடைய வழிமுறையை பின்பற்றி நடப்பவர் சுவர்க்கத்தில் நுழைவார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் சஜிஸி அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் மூலமாக ரிவாயத் செய்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க, மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய ஒரு சுன்னாவை ஒரு வழிமுறை உயிர்ப்பிப்பாரோ அவர் என்னை நேசித்து விட்டார், வமன் அஹப்பனி கான மஅய ஃபில் ஜன்னா, என்னை நேசித்தவர் சுவர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதினால், நபியவர்களை அவர்களுக்கு வழிபட்டு நடப்பதினால், அதே போல நபியவர்களுடைய சஹாபாக்கள் குலஃபாவுர் ராஷிதீன் எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றி நடப்பதினால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இதே போல அடுத்த ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் உங்களை நான் சந்திக்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைர் வாஹிரு தஅவாயி அனில் الحمد لله رب العالمين.